கணவனையில் இருந்து 50 விதவைகளுக்கான வாழ்வாதார உலர் உணவு பொதிகள் வழங்கும் நிகழ்வு மூதூரில் இடம்பெற்றது. மூதூர் திடீர் மரண விசாரணை அதிகாரியும் விவாக பதிவாளரும் அனர்த்த நலன்புரி சங்க தலைவருமான கலாநிதி முகமது யூசுப் லாபிர் அவர்களின் தலைமையில் தனது காரியாலயத்தில் இடம்பெற்றது. இந்நிகழ்வில் மூதூர் பிரதேச சபை தவிசாளர், மூதூர் பிரதேச செயலாளர், உளமாக்கள் மற்றும் பயனாளிகளும் கலந்து கொண்டார்கள். இதற்கான நிதி உதவியை JJ ஃபவுண்டேஷன் வழங்கியிருந்தமை குறிப்பிடத்தக்கது. இந்த இடத்தில் பல்வேறு திட்டங்களை நான் அனர்த்த நலமுறி சங்க தலைவர் என்ற வகையில் பல சேவைகளை செய்து கொண்டு வருகின்றேன். இதனை நிறுத்தி சொல்ல முடியாது. குறுகிய நேரத்திற்கு நான் இதை முடிக்க வேண்டும். எனவே என்னால் என்ற பணிகள் இந்த பிரதேசத்தில் அதிகமாக காணப்படுவது வறுமைப்பட்ட மக்களின் விதவைகள். உண்மையில் ஒவ்வொரு விதவைகளையும் எடுத்து பார்த்தால் ஒவ்வொரு விதமான கணவர்கள் இழந்து கொண்டிருக்கின்றார்கள். நீங்கள் படுகின்ற கஷ்டங்கள் இதனை கருத்தில் கொண்டு ஒவ்வொரு நாளும் இந்த JJ ஃபவுண்டேஷன் அவர்கள் இரவு பகலாக என்னிடம் பேசிக் கொண்டிருப்பார். இந்த இலங்கையில் மூலிய சிங்கள மக்கள், தமிழ் மக்கள், முஸ்லிம் மக்கள் போன்ற மக்களுக்கு இந்த பிரதேசத்தில் மட்டுமல்ல இலங்கை கூடாலும் விதவைமார்களுக்கு எவ்வாறு பணியை செய்ய வேண்டும் என்ற ஒரே சிந்தனையுடன் அந்த கலிபாச்சாரியனுடைய குரல் ஒன்றுப்பார். அந்த அடிப்படையில் கூறினால் அவர் இந்த நாட்டில் ஒரு முத்தாக காணப்படுகின்றார். இந்த அரசாங்கம் அவரை பாராட்டி கௌரவித்திருக்கின்றது. முஸ்லிம் சமூகங்கள் இன்று அவரை போற்றி பாராட்டிக் கொண்டிருக்கின்றது. அவரை பற்றி கூற போனால் எமது பிரதேசத்தில் ஆயிரக்கணக்கான மக்களுக்கு பல்வேறு உதவிகளை ஏற்கனவே செய்து கொண்டிருக்கின்றார் எனது சங்கத்தின் ஊடாக. அது மட்டுமல்ல, JJ ஃபவுண்டேஷன் என்பது அவருடைய குறிக்கோளாக இருந்தாலும் கூட வேறு நாட்டில் வேறு இடங்களில் வேறு உறுப்பினர்கள் கூட அவர்கள் அந்த நிவாரண பணிகளை பெற்று அந்த JJ ஃபவுண்டேஷன் ஊடாக எவ்வாறு இந்த மக்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்ற ஒரே சிந்தனையை அவர் எடுத்துக் கொண்டு வருகின்றார். நாங்கள் அவர்களுக்கு விசுவாசமாக இருக்க வேண்டும். இந்த அதிகாரியின் மூலமாக உங்களுக்கு வழங்கக்கூடிய ஏழைய பொருட்களையும் குறுகிய காலத்திற்குள் பல லட்சக்கணக்கான ரூபாய்களை JJ ஃபவுண்டேஷன் அவர்கள் எனக்கு வழங்கியிருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, இந்த பெருநாள் முடிந்தும் பெருநாளைக்கு முற்பாலும் இறைச்சி கொடுக்கக்கூடிய வாய்ப்பினையும் நான் செய்து கொண்டிருக்கின்றேன். எனவே எமது பிரதேசத்தில் வரக்கூடிய அனைத்து அதிகாரிமார்களையும் நல்லாக வாழ்த்தி இந்த பிரதேசத்தில் வரக்கூடிய சட்டத்திட்டங்களை, ஒழுங்குகளை நாங்கள் அவர்களுக்கு ஒத்தாசையாக இருந்து செய்ய வேண்டும் என்ற ஒரே ஒரு வார்த்தையை கூறி எனது உரையை முடித்துக் கொள்கின்றேன். நமது ஊர் கடைகள் எல்லாம் மூட்டப்பட்டு கூட்டப்பட்டு நாங்கள் எங்கும் சுற்றி செல்ல முடியாத ஒரு சூழ்நிலை இருந்தும் கூட உங்களுக்கு இந்த நிவாரண பொருட்களை வழங்க வேண்டும் என்பதற்காக JP லாபிர் அவர்கள் எடுத்த அந்த முயற்சியின் பயனாக இன்று உங்களுக்கு இந்த பொருட்கள் வழங்கப்பட இருக்கின்றது என்பதை மகிழ்ச்சியுடன் அறியத்தருகின்றேன். உண்மையிலே இன்றைய ஒரு காலகட்டம் மிகவும் ஒரு இறுக்கமான காலகட்டத்திலே பல சிரமங்களுக்கு மத்தியிலே அவர் 2-3 நாட்களாக மிகவும் அலைந்து திரிந்து கூட்டப்பட்டிருந்த கடைகளுக்கு சென்று இந்த பொருட்களை எல்லாம் ஒன்று சேர்த்து இன்று உங்களுக்கு வழங்குவதற்கான ஏற்பாடை செய்து வந்திருக்கின்றார். எனவே அந்த வகையிலே இப்படியாக சமூகத்துக்காக, மக்களுக்காக அவ்வப்போது கஷ்டங்களை பாராது பணி செய்கின்றவர்கள் போற்றப்பட வேண்டும், வாழ்த்தப்பட வேண்டும். நான் பெருமகள் தெரிந்தவனாகவும் உண்மையில் இந்த நிகழ்வை நாங்கள் பொறுத்தவரையில் இந்த நிகழ்வை ஏற்பாடு செய்திருக்கின்ற எங்களது திடீர் மாவட்ட விசாரணை அதிகாரி அவர்கள் அவருடைய அந்த வேலைப்பாடுகளுக்கு அல்லது அவருடைய அந்த கடமைகளுக்கு அப்பால் இந்த பிரதேசத்திலே பல்வேறு சமூக சேவைகளிலே ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்றார். அதில் எங்களுக்கு ஒரு சந்தோஷமான நிகழ்வாக இருக்கின்றது. நிகழ்வில் கட்சி வேறுபாடுகளுக்கு அப்பால் எங்களுடைய தவிசாளர் அதை கொண்டு ஆளுங்கட்சி பிரதிநிதிகள் மற்றும் உளமாக்களை கௌரவப்படுத்த வேண்டும் என்ற அடிப்படையில் இங்கே இருக்கின்ற பள்ளிவாசல்கள் மற்றும் கதிர்மா சமூக தலைவர்களை அழைத்து இந்த நிகழ்வை அவர்களுக்குள்ளாக வழங்குவதற்காக இந்த நிகழ்வை அவர் ஏற்பாடு செய்திருக்கிறார். இதன் சிறப்பான ஒரு எல்லாருக்கும் ஒரு முன்னுதாரணமான நிகழ்வாக இருக்கின்றது.
நீங்களும் இணைந்து கொள்ளுங்கள். இது உயர்கல்வி நிறுவனமான ஸ்காலர் ஹப் நிறுவனம் பல்வேறு துறையிலும் பல்வேறு இடங்களுக்கு எங்களுடைய வெளிநாடுகளுக்கு அனுப்பக்கூடிய ஒரு இடமாக இருக்கின்றது. கனடா, அமெரிக்கா, அதே போன்று இங்கிலாந்து, ஆஸ்திரேலியா போன்ற நாடுகளுக்கு பட்டப்படிப்புகளுக்கு அனுப்பியிருக்கும் எங்களுடைய ஸ்கூல் ஆஃப் ஹோம் நிறுவனம் பல்வேறு துறையில் இருக்கின்றவர்களை நாங்கள் பட்டப்படிப்புக்காக அனுப்பப்பட்டிருக்கிறோம். ஆகையால் உங்களுக்கு ஒரு சந்தர்ப்பமா இருக்கின்றது. நீங்களும் தொடர்பு கொள்ளலாம். 011-711-0022 ஆக இணைத்துக் கொள்ளுங்கள். மற்றும் ஒரு நம்பர் இருக்கின்றது, 0777-49-37-155 ஆகும். இணைந்து கொண்டு உங்களுடைய தொடர்புகளை நீங்களே மேற்கொள்ளலாம். நீங்கள் அழையுங்கள் ஸ்கூல் ஆஃப் ஹோம் நிறுவனத்துக்கு வந்து உங்களுடைய வெளிநாட்டு பட்டப்படிப்புகளை மேற்கொள்ளலாம்.